இப்போ சௌந்தர்யா வீட்டில் இருக்காங்க. சௌந்தர்யாவுக்கு வந்து கண்ணம்மா ஃபோன் போடுறாங்க. கண்ணம்மா ஃபோன் போட்டதுமே ஃபோன் போட்டுட்டாலா இவன் நீ என்னென்ன திட்ட போகிறாளோ அப்படின்னு நினச்சிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. கண்ணம்மா கண்டபடி பேசுகிறாங்க, பேசி திட்டுறாங்க. அப்போ சௌந்தர்யா இருந்துட்டு சொல்கிறாங்க, என்ன நீயும் பேசி, இப்போ தான் இவ்வளோ நேரம் அவன் கலை சொல்லிச்சு ஊற்றுனியா, இப்போ நீ திட்டு எல்லாம் தலையெழுத்து அப்படி இப்படின்னு சௌந்தர்யா பேசுகிறாங்க. என்ன பண்ணுறது, நீங்கள் தானே ஒரு தொப்புள் கொடி காயறதுக்குள்ளே என் பிள்ளைய தூக்கிட்டு போயிருக்கீங்க, அந்த வருதை எனக்கும் என் பிள்ளைக்கும் தானே அந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி கண்ணம்மா மாற்றி மாற்றி பேசி அவங்க ஃபீலிங்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலி இருந்துட்டு அந்த பாட்டி கொடுத்த நாட்டு மருந்தை கையில் வச்சுட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை சாப்பிடாருமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கும்போது கண்ணம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. இது வந்து பாரதி கையெழுத்தே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து கண்டிப்பாக வெண்பா தான் எழுதி கொடுத்துருக்கா, எதுக்காக நமக்கு இப்படி மாற்றி ஒருவேளை மாற்றி எதுவும் எழுதி கொடுத்துருப்பாள், அதனால தான் அவங்க பெயின் அதிகமாக இருந்துச்சோ அப்போலாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஓ நம்ம அதவே சாப்பிட்டோம், நீ இதை சாப்பிட்டு தான் பார்ப்போம், இல்லை அதிகமாக ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு, இல்லை சாப்பிட்டு பார்ப்போம் எல்லாம் கடவுள் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து சாப்பிட்றதுக்கு முடிவெடுத்துறாங்க. அப்போ வந்து அகிலன் வந்துடுறாரு. அகில் வந்ததும் அஞ்சலி வந்து தெரியாமல் ஒழிச்சு வச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் அகில் வந்து ஏதோ தேடிட்டு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்றாங்க. பாரதி வந்து இங்கே யோசிச்சுட்டே இருக்காரு, என்ன கண்ணம்மா இப்போ பண்ணுறது எல்லாமே புதுசாக இருக்குது, முதல்ல நம்ம இருந்தால் ஹேமாட்ட பேசுகிறதுக்கே கொஞ்சம் தயங்குவா, இப்போ தைரியமாக வர்றா, அவசாம அன்னைக்கெலாம் வந்து அப்படி கொஞ்சுறா, அப்புறம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறா, இப்போ இதுக்கு அஞ்சலி அங்கே கூட்டிகிட்டு போய் வைக்கிறா, என்ன நடக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. கண்ணம்மா அவர் எப்படி வந்து வீட்டில் வந்து தூக்கிட்டு போகலாம், நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. அப்போ வந்து பாரதி வீட்டுக்கு வர்றாரு. கண்ணம்மா வீட்டுக்கு வந்தது நான் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறாரு. கண்ணம்மா வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே உட்கார வைக்கிறாங்க. அப்போ பாரதி சொல்கிறா, நான் வந்து உங்களை சண்டை போடுறதுக்காகலாம் எதுவும் வரல, நீ எப்படி அன்றைக்கி என்கிட்ட வந்து ஒரு குழந்தை காணா அப்படின்னு சொல்லி ரெக்யூஸ்டாக கேட்டால், அதே மாதிரி தான் நானும் கேட்க வந்திருக்கேன், நமக்குள்ளே வந்து எத்தனையோ நடந்துருச்சு, கல்யாணம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீ போயிட்ட, எனக்கும் மேலே வருத்தம் இருக்குது, உனக்கும் என் மேலே வருத்தம் இருக்குது, நீ போனதுக்கப்புறம் நான் எதுக்கு வாழணும், நம்ம செத்தே பேரெலாம் நினச்சிட்ருக்கப்போ தான் எனக்கு வந்து ஹேமா கிடச்சா, என் வாழ்க்கையவே மாற்றினவ அவள் தான், அவள் காட்டுற பாசத்தில் தான் நான் எல்லாத்தையுமே மறந்தேன், அவள் காலையில் அப்பான்னு கூட்டி வந்து கூப்பிடணும், இப்போ இப்போலாம் வெளியூர் கூட வேலைக்கு போகிறதில்ல அவள் மேலே இருக்க பாசத்தில், நீ ஹேமா மேலே ரொம்ப பாசமாக இருக்க, அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை, அவளும் உண்மையிலே ரொம்ப பாசமாக இருக்கா, நீ எழுந்து பாரு எல்லாம் பண்ணு, ஆனால் எங்கிட்டருந்து பிரிச்சிடாத, எனக்கு அவள் இல்லாட்டி ஒன்றும் இல்லை அப்படின்னு பாரதி வந்து கையெடுத்து கும்பிட்டு கர்ணாமாட்ட ரொம்ப ரெக்யூஸ்டாக பாரதி பேசுகிறாரு.